தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெக்ரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? வந்திருப்பானோ, துபாயில ஷேக் தான் இருக்கான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது, துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுகிறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சிட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? அவர்கள நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. உடம் கொய்யா, நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்த. கேக்கு? ஓ, மேக்ரான் மேக்ரான். மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. இவனை கலெக்டர் வேலையை பாத்துருக்க போறேன். அங்க ஏத்தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்த? என்னமா சின்ன பழம் சீட்டு அச்சிக்க போறா? கிட்ட வந்து பேசாதையா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஆமா. இது ஆமா. ஓ கொய்யா, அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நார் அடிச்சிடாதப்பா. உனக்கு கையிட அங்கே ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்த நாடு தள்ளியா தள்ளுங்கிற? இல்லைக்குமே இப்படி பார்த்து தள்ளுறது. ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா, நீல கலர் லுங்கி தானு. இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போய் நாலு பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியா? எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் டிரஸ்ப்பா. துபாய் டிரஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போற? இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற? பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னே. வேட்டி சட்டை. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீல? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவு விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு. அப்படிதான் சொல்லப்போ. அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். அப்பா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். ஓடியா 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 ஓடியா, வரம்பா வா வா வா. சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போறீ? ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டு அடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு. என்னயா அது? கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு. சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளியில கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாரையா? இத வச்சு என்ன சொல்ல போற? கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன். சரி, எனக்கு என்ன சொல்ல போற?
பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக போறேன். கேட்க மாட்டாய். என்ன மாதிரி துபாய்க்கு போனமா? ஒரு 3 வருஷம் இருந்தமா? அங்க இருந்து இங்க வந்தமா? செண்டடிச்சமா? செட்டில் ஆனமா? 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்பா ஈசாக்கு மாதிரியே தெரியுது. என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? ஆயப்பன் பெத்து போட்ட நேரம் அப்படி மச்சான். முன்ன விட நீர் இப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாப்பிள. நான் மட்டுமாடா சில்லுன் இருக்கேன்? துபாயே சில்லுன்னா கிடக்கு. ஏண்டா மாப்பிள, துபாய் ரோட பாத்திருக்கா? நீ நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வரீது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே 1 மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் தரமா சனியனே சனியனே. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மரியாதெல்லாம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய்சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். மரியாதை இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச. என்ன இது? என்ன கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? சதா முசேன் தெரியாத என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்குதான் வரல, விட்டுடுங்க. என்னது?
ஆமா இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னை எல்லாம் நம்ப முடியாது. ஒரு மூலம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன். பெருமாளே எப்படி வணக்கம்ப்பா. இந்த குடபிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி, சேர்த்தா கழுதியா போட்டு விட்டு போவேன் அப்படியே வந்து துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை வேடிக்கையா பாக்குறீங்க? இந்த பக்கம் இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை இங்க ஒண்ணு ஆட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பங்க போட்டுருக்கு. இந்தாங்க அங்க போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாய் கூட பாக்கலீங்க. இங்க எதுக்குமா கூட பிடிக்கிறேன். மறக்குமா கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கு எல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லங்க, 58 கேரட் நிறைந்த சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. விளக்கணும் காசு குடுத்துக்கிட்டு முதல்ல போனோம். தாரியா மிசாந்திரியா முந்தப்படாது போங்க. சீட் இருக்கு, ஆனா பெரிய பக்கத்துல உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்காந்தா ரோடு காத்து. ஏய் யாரா விசில் அடிக்கிறது? ஆறாம் வரைக்கும் பிறந்தவன ஹால் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க இருக்கோம். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாய கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நானு. கரெக்டா கேட்டுட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்டு? டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டிப்பா ஒரு ரெண்டு டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையினா டிக்கெட் வாங்கிட்டு போவாங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கல என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்த சேத்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. ஓ, இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வழியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. எனக்கு நீ இந்த வண்டியில ஏறல, உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு, ஆரம்பத்திலே கண்டு போச்சு. வந்தாங்கல்ல சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தரம். ரெண்டு பேருமே டிக்கெட் எடுக்கல வரன்ட்டி, நானாச்சும் எடுத்துருப்பேன், அதையும் எடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல வர்றானே. இந்த பாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறேன். நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. புரட்ட புரட்ட உடனே உள்ள விடுற. அட சும்மா இருப்பா. டிக்கெட் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? டிக்கெட்
டிக்கெட் கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட். கண்டநாயக நாயகத்துக்கு டிக்கெட் வாங்கணும். எந்த நாயகிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயகம் கேளுங்க. சார் இவன் பிராட் சார், இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட? இது இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்ங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன் இல்ல, கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவர் துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா, பொடா வெண்ணை பாவிகளா, அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாரு. ஆத்தாடியாவது காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள கேட்ட என்னடா இப்படி? எத்தனை பேரை கிளம்பிங்க? இவர் ஒருத்தர் தான் கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். நீ நேரா வச்சு படிடா. ஆமா இவனா? உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, பூதேவி வருதே, வந்துருச்சே. எப்படி ஓட்டுற? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறா பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குனே வருவாங்க பொறுக்கி பசங்க. பாக்குறேன் அப்பா, எம்மகிட்ட முடிஞ்சுப்பா. தெரிச்சிடும். நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிளை பேச்சிக்கிட்டேன். அரஞ்சண்ணா புத்து, இந்த பிரச்சனை நீயே கேள்பா. ஒட்டக துப்பாலதான் டீ குடிப்பாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ணதா இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல, இது ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கல. ஆமா, இப்ப மறுபடியும் ஏன் போட்டிருக்க? அது ஏற்கனவே போட்டது கிழிஞ்சு போச்சு, இது ஒண்ணுதான் இருக்கு, அதனால போட்டிருக்கேன். அது வேணா, அதை கழிச்சிடு. இதே கழட்டா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா, பனியில எடுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அதுக்கே உன்ன செருப்பால் அடிக்கணும். கழட்டா. அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன, துபாயில ஸ்விமிங் டிரஸ்?